துபாய் ஷூட்டிங்கில் சந்தித்துக் கொள்ளும் அஜித் விஜய். விஜயும் அஜித்தும் இணைந்து ராஜாவின் பார்வையிலே படத்தில் நடித்தனர். அதன் பிறகு இரண்டு பேரும் சேர்ந்து நடிக்கவில்லை. இருந்தாலும் இரண்டு பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டும் என்று ரசிகர்களின் விருப்பமாகவே இருக்கிறது. ஆனால் இரண்டு பேருமே அதனை ஏனோ சில காரணங்களால் தவிர்த்து வருகின்றனர். அஜித் இப்போது விடாமுயற்சி படத்திலும் விஜய் கோட் படத்திலும் நடித்து வருகின்றனர். இயக்குனர் வெங்கட் பிரபுவுடன் விஜய் நடிக்கும் முதன்முறையாக கூட்டணி வைத்துள்ள திரைப்படம் கோட். விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கியுள்ள நிலையில் விஜயின் 68வது திரைப்படமாக கோட் திரைப்படம் உருவாகி வருகிறது. கையில் இருக்கும் படத்தை முடித்துவிட்டு சினிமாவை விட்டு விலகி அரசியலில் முழு கவனத்தையும் செலுத்த இருப்பதாக தெரிவித்துள்ளதால் நடிகர் விஜயின் கடைசி இரண்டு படங்களில் கோட் திரைப்படமும் ஒன்று என்பதால் இப்படத்தின் மீது ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கின்றார்கள். விஜயின் இளம் பருவ கதாபாத்திரத்துக்காக கலிபோர்னியாவில் டீ ஏஜிங் தொழில்நுட்பம் பயன்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. டைம் டிராவலை அடிப்படையாக கொண்டு கோட் திரைப்படம் அமைந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இப்படத்தின் படப்பிடிப்பு அண்மையில் கேரளாவில் நடைபெற்ற போது விஜய்க்கு கேரள ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து கேரளாவையே தெரிவித்தனர். கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கிளைமேக்ஸ் காட்சியின் படப்பிடிப்புக்காக நடிகர் விஜய் சென்னை விமான நிலையத்தில் இருந்து துபாய் புறப்பட்டு சென்றார். கிரே நிறத்தில் ஷர்ட்டும் முகத்தில் மாஸ்க் அணிந்தும் கொண்டு சென்றார். இந்த வீடியோ இணையத்தில் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அஜித்தும் துபாயில் வீடு வாங்கி அடிக்கடி தங்கி விடுகிறாராம். இதனால் அவர்கள் விரைவில் அங்கு சந்தித்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கின்றதாம். இவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படம் வெளியாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது. மீண்டும் அஜித் விஜய் சேர்ந்த போட்டோ வெளியானால் மொத்த இணையமும் மிரண்டுவிடும்.